வணக்கம். ஸோ டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன், ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமே வந்து இப்போ தான் வந்து கால்பர் பண்ணி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு இடையில நமக்கு அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து எது வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு இந்த மாதிரி படிச்சுட்டு வீட்டில் வந்து ஏதாவது சம்திங் ஒரு எக்ஸாம் படிக்கிங்க, இல்லை என்னோடய கனவு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக வந்து நான் போகணும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து நான் டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீமோடு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கால்பர் வந்து எப்போனாலும் வரட்டும், வருவது உறுதி, சரியா? ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி கால்பர் வந்த பிறகு தான் நான் படிப்பேன், வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிலே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இப்போ இருந்தே படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு புக்கில் வந்து நான் ஒரு வார்த்தை படித்தேன், அது என்ன அப்படின்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஸாக இருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான். ஒருத்தர் ரொம்ப அமைதியாக இருப்பான், அவன் வந்து அவனுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் தேடி படிச்சுட்டு இருப்பான். அதுதான் வந்து ஃபேக்ட்டு. இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது என்னால் பல நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் பல ட்ரிக்ஸை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து அமைதியாக இருக்கணும். அதே இது நான் வந்து சும்மா இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நிறையா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்லும், அதையெல்லாம் நான் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு நான் வந்து பேசினேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ வந்து என்னால் கொடுக்க முடியாது, கரெக்டாக? அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எம்எஸ்சி பிஎடா, எம்ஏ பிஎடா, என்ன மேஜர், கெமிஸ்ட்ரியா, ஃபிசிக்ஸா, பாட்னியா, சுவாலஜி அப்படிங்க மாதிரி உங்களோட மேஜர் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சேம் டைம் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனலுமே வந்து ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சொல்லுவாங்க, இன்னொரு யூடியூப் சேனல் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு யூடியூப் சேனல் இல்லை 2024 தான் வரும், எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல யூடியூப் சேனல் பல விதமாக சொல்லுவாங்க. அது எதுவுமே வந்து நம்ம மைண்டில் வந்து நம்ம வந்து அப்செட் பண்ணவே கூடாது. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்து நல்லா படிக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க, சேம் டைம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கனவு என்ன அப்படின்னா எப்படியாவது வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ட்ரீமோட தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு கேட்டகரி, இவங்க வந்து இப்போருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஜஸ்ட் ரிவிஷன் போட்டு பார்க்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், அதுதான் வந்து இவங்களுடைய டார்கெட்டு, ஓகேவா? அதே சேம் டைம் நம்முடைய அகாடமியுமே வந்து அப்படி தான் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஸோ இதில் நிறைய பேர் வந்து சும்மா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வருமா வராதா, படிக்கவா வேண்டாமா, சிலபஸ் மாறுமா மாறாதா, தமிழ் மீடியம் படிக்கவா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கவா அப்படிங்கிற மாதிரி நிறையா கன்ஃபியூஷனில் வந்து படிக்காமலே வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியாது, வேலைக்கும் போக முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி எல்லாமே வரும். அதாவது ஒருத்தனுக்கு வந்து தகுதி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து எல்லாமே சூட்டபுள் ஆகும், தகுதியே இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து சூட்டபுள் ஆகாது. அப்போ தகுதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகே? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி பிசிக்ஸில் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து நம்மகிட்ட மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி தமிழ் மீடியம் படித்து எல்லாரும் பாஸ் பண்ண முடியும், இங்கிலீஷ் மீடியம் படித்து எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தீங்க. சேம் டைம் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2001 இப்போ 2019 வரைக்குமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் வந்து இருக்குது. 150 கொஸ்டின், 110 கொஸ்டின் மேஜர், 30 கொஸ்டின் சைக்காலஜி, 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து நல்லா ஜூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தமிழ் மீடியம் வந்து நல்லா வரும், என்னால் வந்து 110 கொஸ்டினுக்கு வந்து 110க்கு வந்து என்னால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்து ஜூஸ் பண்ணுங்கள். சும்மா சீனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை குறைமா இருக்குது இங்கிலீஷ் பேர் நம்ம வந்து ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கும் வராது, அட் சேம் டைம் நம்மளால் பாஸ் பண்ணவும் முடியாது. அதே இது
உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து எனக்கு வந்து நல்லா பெட்டராக வரும், ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு ஆன்சரை பார்த்த உடனே என்னால் வந்து மைனூட்டாக கேப்சர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் அரையும் குறையமாக இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, பாஸும் பண்ண முடியாது, சேம் டைம் மார்க்குமே வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான், தமிழ் வருது என்னால் நான் வந்து ஸ்கூல் அண்டு பிஜி யூஜி எல்லாமே நான் வந்து தமிழில் படித்தேன் இங்கிலீஷில் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஜி பிஜி எல்லாமே வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, ஆனால் காலேஜ் பாஸ் பண்ணுறது வந்து வேற மேட்ரு, சேம் டைம் நம்ம காம்பிட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது வேற ஒரு டைப்பு. அப்போ காலேஜில் வந்து ஒரு சிலர் வந்து நம்ம வந்து மனப்படம் பண்ணி படிச்சிருப்போம், ஏதாவது சம்திங் யார்கிட்டயாவது கேட்டு படிச்சிருப்போம் அப்படி தான் படிச்சிருப்போம். ஆனால் காம்பிட் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது வந்து நம்ம வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வந்து படிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் தமிழ் மீடியத்துக்கு தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து தனியாக இருக்கும். அதே சேம் டைம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ கிளாஸஸ், ஆடியோ கிளாஸஸ் அண்டு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசிக்ஸ் மேஜரு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே சிலபஸ் பார்க்கணும். ஸோ சிலபஸில் என்ன இருக்குது, பத்து யூனிட் இருக்கா, பத்து யூனிட்டு ஃபஸ்ட் யூனிட் என்ன, வெக்டர் ஃபீல்ட் அண்டு மேட்ரிக்ஸ் தியரி, இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டு. இந்த ஃபஸ்ட் யூனிட்டு வந்து யூஜி புக்கில் வந்து நல்லா கவர் ஆகும். அப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து நல்லா படிக்கணும். அதுக்கு முன்னக்கூட்டி சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் பேசிக்கான ஃபிசிக்ஸ் லெசன் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து நம்முடைய நாலேஜில் வந்து இருக்கணும். ஓகே, அடுத்து செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்டு தியரி ஆஃப் எரர்ஸ், இதுவுமே வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து தேர்ட் யூனிட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இது யூஜி புக்கு. அடுத்து ஸ்டாட்டிக்கல் அண்ட் மெக்கானிக்ஸ், இதுவுமே யூஜி அண்ட் பிஜியில் வந்துடும். அடுத்து ஃபிஃப்த்து யூனிட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, இது யூஜி அண்ட் பிஜியில் கவர் பண்ணிடலாம். அடுத்து சிக்ஸ்த் யூனிட் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டாபிக், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து பேசிக்கான தகவல் இருக்கும், யூஜிலையுமே வந்து ஒரு அடிப்படையான தகவல் இருக்கும், பிஜியில் வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சேம் டைம் ரெஃபரன்ஸ் புக்கும் வந்து நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து யூனிட் செவனை பொறுத்த மட்டும் வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ், இது வந்து யூஜி பிஜியில் படிக்கணும். அடுத்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு சாலிடு, இதுவுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் எயிட்டில் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் அண்ட் யூனிட்டு, இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் நியூக்ளியர் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னா நம்ம நிறையா இண்டஸ்ட்ரியில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய ப்ராப்பஸ் என்ன, ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நியூக்ளியர் இன்ஸ்ட்ருமெண்டல், இதுவுமே வந்து யூனிட் எட்டில் வந்து யூனிட் ஒம்பதில் வந்து கவர் ஆயிரும். யூனிட்டு பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இதை வந்து நம்ம படிக்கணும். மைக்ரோ பிசிக்ஸ் அண்டு மைக்ரோ ப்ராசஸ், இது எல்லாமே வந்து பத்தாவது யூனிட்டில் வந்து கவர் ஆகுது. அப்போ ஒரு பத்து யூனிட் இருக்குது, இந்த பத்து யூனிட்டுமே வந்து அடிப்படையான தகவல் எது அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸு. ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள பிசிக்ஸ் லெசன் எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் ஒரு பேசிக்கான அடிப்படை தகவல் வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பிசிக்ஸ் புக்கு தனியாக இருக்குது, அந்த பிசிக்ஸ் புக் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒன் புக்கு வந்து நமக்கு யூஜி லெவலில் வந்து கைடன்ஸ் இருக்கும், ப்ளஸ் டூ புக்கு வந்து நமக்கு வந்து பிஜி லெவலில் வந்து கைடன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து சிலபஸ். ஓகே, இது போக வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து சிலபஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ 2001 2019 வரைக்குமே வந்து நம்முடைய அகாடமியில் வந்து கொஸ்டின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த கொஸ்டின் பேங்கில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப்பில் இருக்குது, நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியுதா, நம்ம யூஜி பிஜியில் இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செல்ஃப் ரியலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து மேஜரில் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து எஜுகேஷனல் சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு வந்து பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து நம்ம ஓரளவு படிச்சிருப்போம். அப்படி படித்தாலுமே மத்திய மாநில அளவில் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கல்வி திட்டங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் படித்தாலுமே படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே வந்து நம்மளால் வந்து
பாஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சார், நான் வந்து 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்படி நம்மளால் வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது, ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருந்து எப்படி இன்டெரக்டாக கொஸ்டின் கேட்காங்க, டிகிரி புக்கில் இருந்து எப்படி 2-2 கொஸ்டின் கேட்காங்க, அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நம்மளால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அதனால் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் படித்தா மட்டும் போதாது, டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து உங்களை கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக PG-TRB பிசிக்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஹார்டு காப்பி, சாஃப்ட் காப்பியாக நம்ம வந்து PDF ஃபைலாக தான் வந்து அனுப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மேஜருக்கு வந்து வீக்லி எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு வந்து வீக்லி எவ்ரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, கால்பர் வந்து எப்பனாலும் வரட்டும், இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சும்மா வந்து யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா பாஸும் பண்ண முடியாது, இருக்கிற 10 யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது, ரிவிஷனும் பண்ண முடியாது, டெஸ்ட்டும் போட்டு பார்க்க முடியாது. ஸோ இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து நல்லா ஃபோக்கஸோட படித்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமியில் வந்து இப்போ ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. 6-12 வரைக்கும் இணைந்திருக்கக்கூடிய டீச்சர் எல்லாருமே வந்து அவங்க போனால் படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ் வைஸ் யூனிட்டிவ்ஸ் வந்து நம்ம டிகிரி லெவலில் போகும்போது வந்து நம்ம கைடன்ஸ் கொடுப்போம், அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பேஜுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கால்பர் வந்து அந்த எக்ஸாம் முடிந்த வரைக்குமே வந்து இந்த கோர்ஸை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல், நோட்ஸு, கீ பாயிண்ட்ஸு, ஸ்ட்ராட்டஜி, வீடியோ அண்ட் ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகிரும். நீங்கள் படித்து பயன்பெற்று கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் பிசிக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் யூனிட் வைஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டெஸ்ட் பேஜில் யார் இருக்காங்களோ அந்த டீச்சர்ஸ்க்கு தான் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அதை மைண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு நம்முடைய இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் PG-TRB பிசிக்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு ஏதாவது சம்திங் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, இல்லைனா வீட்டில் வந்து இருந்துட்டுருக்காங்க, ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகே? நன்றி, வணக்கம்.